ரஷ்யாவுக்குள்ள ஒரே இரவில் உக்ரைன் உள்ள புகுந்து அடிச்சிருச்சுப்பா, அவ்வளோதான் ரஷ்யா, முடிஞ்சிச்சு. ரஷ்யா இனிமே போரில் தோக்குறது உறுதி. இந்தியாவுக்கான எல்லா என்எஸ்எஃப்லையும் இனிமேல் கட்டாயிரும் அப்படின்லாம் ஏகப்பட்ட பேர் செய்திகளை போட்டவனியமாக இருக்காங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு இடையில போர் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த போரை திசை மாற்றுவதற்கான வேலை தான் உக்ரைனில் 897 நாளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போரை அப்படியே வேற ஒரு பக்கம் நகர்த்துறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணுதா. உக்ரைன் செய்திருக்கக்கூடிய சாதனை என்ன? ரஷ்யா திருப்பி ஆற்ற வேண்டிய எதிர்வினை என்ன? இதுதான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க இருக்க போகுது. உக்ரைனில் எலெக்ஷன் வேற வருதாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத வரிசையாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ரஷ்யாவில் குர்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜியன், அது வந்து ஏகப்பட்ட நகரங்கள் இருக்குது. இப்போ எப்படி நம்ம சென்னை அப்படிங்கிறது ஒரு சிட்டியோ, அதே மாதிரி ரஷ்யாவிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு நகரம் இந்த குர்ஸ்க் அப்படிங்கிற அவுட்ரு பார்டர் சிட்டி. இந்த அவுட்ரு பார்டர் சிட்டியில் வந்து ஒரு அட்டாக் வந்து இரவு நேரத்தில் நடத்தியிருக்காங்க, அதாவது புதன்கிழமை நடத்தியிருக்காங்க உக்ரைன் இராணுவம். உக்ரைன் இராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் முழுக்க முழுக்க போலந்தினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க. போலந்து கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை அவங்க பயன்படுத்தினது ஏன் இந்த அளவுக்கு முக்கியமாக நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, பின்னாடி அதில் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. இப்போது இந்த உக்ரைன் உள்ளே இறங்கி குஷ்குளை வந்து தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதில் ரஷ்யாவை சேர்ந்த குழந்தைகள் உட்பட 24 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை ரஷ்யாவினுடைய ஆர்ட் நியூஸ் அண்டு ஸ்புட்னிக் நியூஸ் எல்லாமே வந்து டெலகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் உக்ரைன் இராணுவம் என்ன சொல்லுது அப்படின்னா, 300 பேரை மட்டும்தான் உள்ளே இறக்கி இருக்கிறதா சொல்லுது. ஆனால் ரஷ்ய இராணுவம் 1000 பேரை உள்ளே இறக்கியிருந்தாங்க, 1000 வீரர்கள் வந்து உக்ரைன் வீரர்கள் உள்ளே வந்தாங்க, அதில் 300க்கும் மேற்பட்டவரை நாங்கள் கொலை பண்ணிட்டோம், சோழியை முடிச்சு விட்டுட்டோம், மேலும் 54 கவச வாகனங்கள் இருக்குல்ல அதை பூரா அழிச்சு முடிச்சிட்டோம், அவங்க அட்டாக் பண்ணது உண்மைதான், எங்களில் எங்களோட ரீஜியனுக்குள்ளே கிட்டத்தட்ட அவங்க 7 கிலோமீட்டர் அவங்க உள்ளே வந்தாங்க, திருப்பி நாங்கள் தாக்குனதில் 9 கிலோமீட்டர் அவங்க பின்னுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இதுக்குள்ளே ஏகப்பட்ட அரசியல் இருக்குது. இதனால் யாருக்கு அதிக அளவில் பாதிப்பு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். உக்ரைனில் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், குறிப்பாக ஜெலன்ஸ்கி ஒரு பெரிய திட்டம் ஒன்று தீட்டிகிட்டு இருக்கார். அந்த திட்டம் என்ன? அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் மிக முக்கியமாக கேட்டிருக்காரு, அதெல்லாம் வந்து உக்ரைனுக்கு வந்துருச்சுங்கிறாங்க. அது என்ன மாதிரியான ஆயுதங்கள்ங்கிறத வரிசையாக நம்ம பார்க்கலாம். தி இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார், இது எங்கே இருக்குது அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி வச்சுக்கோங்களேன். வார் ரிலேட்டடான IRNA உள்ளிட்ட அந்த அணு ஆயுதங்கள் ரிலேட்டடான அக்கௌண்டிங்கு எல்லாமே செய்கிறது மாதிரி இவங்க ஒரு தனியாக ஒரு இன்ஸ்டிடியூட். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான எரிவாயு நிரப்பக்கூடிய அந்த ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ஸ்டேஷன் மேலே அட்டாக் நிகழ்த்தியிருக்காங்க உக்ரைன். இது ரஷ்யாவுக்கு பெரிய அளவிலான இழப்பு அப்படின்னு. டேய், அந்த எரிவாயு நிரப்பக்கூடிய இடத்துல இருந்ததுனால இந்தியாவுக்கும் கேஸ் சப்ளை ஆகுது அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, அங்கேருந்து தான் இந்தியாவுக்கும் கேஸ் சப்ளை ஆகுது. அது மட்டும் கிடையாது, உக்ரைனுக்கும் இன்ன வரைக்கும் எரிவாயு சப்ளை செய்யப்பட்டது அந்த இடத்துல இருந்து தான். என்னப்பா 897 நாளாக போர் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற, இன்னமுமா எரிவாயு சப்ளைலாம் வந்து உக்ரைனில் நடந்துக்கிட்டு இருக்குது, உக்ரைனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் பழைய அக்ரிமெண்ட்டு. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எரிவாயு கொடுத்து காசை ரஷ்யா வந்து தனது மணியில் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்கங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க, அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேறுபட்டது, நமக்கு காண்பிக்கப்படுவது தான் வேறு, ஆனால் உண்மையான செய்திகள் அப்படிங்கிறது வேறு. ஸோ இப்போ நம்ம சொல்கிறது உண்மையான செய்தி. அப்போது இதுநாள் வரைக்கும் பயனடைந்த உக்ரைன் எல்லா எரிவாயும் சேகரித்து வச்சதற்கு பிறகு, தனக்கு தேவையான எரிவாயுகள்லாம் சேகரித்து வச்சதுக்கு பிறகு, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போகக்கூடிய அந்த எரிவாயு குழாய் மேலேயும் அட்டாக் நடத்தியிருக்காங்க. அமெரிக்கா சொல்கிறத ஐரோப்பிய ஒன்றியம் பெரிய அளவில் கேட்குறதே இல்லை. நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகள் கூட காசு கொடுங்கடானா கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய வருமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியை இந்த நாட்டோவுக்கு கொடுக்கணும். நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகள் இப்போ போரெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இப்போ துருக்கியே இஸ்ரேலுக்கு எதிராக போர் வந்து பண்ணிருச்சு அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் துருக்கிக்கு ஆதரவாக வந்தாகணும். அதுதான் நாட்டோவினுடைய ரூல். அப்போ இதுக்கெல்லாம் ஃபண்டுக்கு எங்கே போகிறது? அப்போது உறுப்பினராக இருக்கக்கூடிய 32 நாடுகளும் காசு கொடுக்கணும்.
அந்த காசை வசூல் பண்ணுறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போது அந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எரிவாயு நிரப்பக்கூடிய நிலையத்தின் மீது ஒரு பெரிய தாக்குதல் உக்ரைன் நிகழ்த்திருக்கு. இது பெரிய அளவிலான பாதிப்பு ரஷ்யாவுக்கு இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. பட் அந்த இடத்த வந்து மீட்கிறதுக்கான முயற்சியை ரஷ்யா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாயிருக்கு. உக்ரைன் இங்கிட்ட பக்கம் உள்ளே இறங்கி அடைக்குது. ரஷ்யா போர்ட்ஸ்வோக் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்குள்ளே, உக்ரைனோட நகரத்துக்குள்ளே உள்ளே இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த பக்கம் வா, நான் உன் நாட்டில் அந்த பக்கம் கூடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஏன் ரஷ்யா செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால், அதில் ஏகப்பட்ட விஷயங்களை புட்டினே டைரெக்டாக அவருடைய ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காரு. இது ஸ்புட்னிக் நியூஸில் வெளியாகிருக்கு அப்படிங்கிற தகவலையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அது என்ன அப்படின்னா, லுகான்ஸ் அண்டு டொனட்ஸ்க், இதுதான் உக்ரைனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்கள். இந்த கீவ் எப்படி முக்கியமான நகரமோ அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்களையும் ரஷ்யா இலக்கு வச்சுருக்காங்க. எப்படி கிரிமியாவை 2014 முழுமையாக ரஷ்யா கைப்பற்றியதோ, அப்படி உக்ரைனை முழுவதுமாக அப்படி தூக்கி சாப்பிடக்கூடிய வேலையை ரஷ்ய அதிபர் புட்டின் செஞ்சுக்கிட்டு இருக்கார். நீங்கள் மற்றதெல்லாம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதெல்லாம் நான் ஈஸியாக அடித்து தூக்கிடுவேன், என் இலக்கு இதுதான் அப்படின்னு தெளிவாக போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரியான தாக்குதலில் சிவிலியன்ஸ் ஒரு 12 பேர் உக்ரைனில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல். இது ஆக்சுவலி இது நடந்த நிகழ்வுக்கு பிறகு ரஷ்ய அதிபர் புட்டின்னு தனது அந்த இராணுவ அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வச்சு திட்டினதாக செய்தி வெளியாகிருக்கு. யாரை கேட்டு நீ சிவிலியன் மேலே அட்டாக் நடத்தின அப்படிங்கிற கேள்வி சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு குழந்தை உட்பட 12 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். அவன் முட்டாப்பையன், அவன் நாகரிகமற்ற வேலையெல்லாம் செய்வான், நீ நாகரிகமானவன், நீ ஏன் வந்து குழந்தைகள் மீது அட்டாக் நடத்தின அப்படிங்கிறத கடிந்து கொண்டார் அப்படிங்கிற செய்தி. இந்த செய்தி வந்து ஸ்புட்னிக்கில் தான் வெளியாகிருக்கு, புட்டினுடைய அறிக்கையிலேயே இருக்குது. இது ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோன்னா, புட்டின் 897 நாட்களாக போர் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் தான் சொல்கிறார். இன்ன வரைக்கும் மக்கள் பெரிய அளவில் துரத்தப்பட்டிருக்காங்களே தவிர, மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள், ரத்தமும் சதையுமாக கிடக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்தியை அமெரிக்காவால் காட்டவே முடியல உக்ரைனில். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ரஷ்யா போர் தொடுப்பது ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன். உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களை தனது மக்களாக தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர, இங்கே பிரச்சனை யாருன்னா, ஜோக்கராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி, காமெடியனாக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி, அமெரிக்காவினுடைய அடிவரடியாக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி, நேட்டோவில் உறுப்பினராக துடிக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி. இதனால் ரஷ்யாவுக்கு, ரஷ்யாவினுடைய வாசல் முன்னாடி வந்துட்டு ஒரு குப்பை தொட்டியை வச்சா ரஷ்யாவுக்கு ஓவருமா வராதா, அந்த மாதிரியான வேலையை தான் ஜெலன்ஸ்கி செய்கிறாருங்கிறது தான் இவருக்கு கோபம். ரஷ்யா ஜெலன்ஸ்கி அங்கே இருக்கிற விஷயம் உங்களுக்கே தெரியும். அவருக்கு அதிகமான அளவில் சொத்து சேர்ந்துருச்சு, மனைவி பேரில் ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கிட்டார். உக்ரைனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்துக்குமே பெரிய அளவிலான சொத்துக்கள் குவிஞ்சு போச்சு. காரணம் என்னென்னா, அமெரிக்கா ஃபண்ட் பண்ணுது, நீ ஒரு ஜோக்கராகவே இரு, உன்னை பயன்படுத்தி ரஷ்யாவை நான் ஆட்டம் காட்டுறேன், என்னுடைய அணு ஆயுதங்கள் எல்லாத்தையும் விற்பனை பண்ணுறேன், மற்ற நாடுகள் எல்லாத்துக்கும் நான் தயாரித்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறேன், இதன் காரணமாக நானும் செல்வ செழிப்போடு இருப்பேன் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய ஐடியா. கோஸ்டியான் டினிஸ்கா, சரி இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த நகரத்தை நாங்கள் எப்போது கைப்பற்றுகிறோமோ அப்போது முழுமையாக போர் முடிவுக்கு வந்துவிடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்கார். ஓ, இந்த வாய்க்குள்ளே நுழையாத பேராக இருக்கே, இந்த நகரத்தை உக்ரைன்லேருந்து கைப்பற்றின உடனே போரை முடிச்சிருவேன், 897 நாள் ஆகுது, 1000 நாட்கள் தான் என்னுடைய கணக்கு, அதுக்குள்ளே முடித்து தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் நினைக்கிறாரா என்னன்னு நமக்கு தெரில. பட் இந்த நகரம் கைப்பற்றுவது தான் ரஷ்யாவினுடைய இலக்குன்னு ரஷ்ய அதிபர் புட்டின் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. 1000 நாள் இலக்கு அப்படிங்கிறது நாம் லைட்டாக அப்படி சொல்லிவிட்டோம், 1000 நாளில் முடிச்சு விட்டுருங்கப்பா போகிற அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசையாக இருக்குது. ஏன்னா போருங்கிறது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. இந்தியா எப்படி அமைதி வழியை பாதுகாக்குதோ அதே மாதிரி ரஷ்யாவிலையும் அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா, புட்டினுடைய கடைசி காலத்தில் அவருடைய பெண்கள் பெண் குழந்தைகள் இருக்காங்க, அவங்க வயது வந்தவராக தான் இருக்காங்க, அடுத்து அவர் ஆட்சியை கொடுத்துட்டு போகிறதுக்கு எளிமையாக இருக்கும். போரற்ற ஒரு சூழல் ரஷ்யாவில் நிலவுச்சுன்னா நல்லா தானே இருக்கும். ஆனால் அவர் சோவியத் ரஷ்யாவையே கட்டமைக்க நினைக்கிறாரு, அதுதான் எப்படி சாத்தியம்னு நமக்கு தெரியல. ரஷ்யாவோட நீர்மூழ்கி கப்பல் கிரிமியா அந்த ஏரியாவில் இருக்குது. அது பூமிக்கு உள்ள, அதாவது நீர்மூழ்கி கப்பல்னால் என்ன, தண்ணிக்குள்ளே இருக்கும், அந்த தண்ணிக்குள்ளே வச்சு அதை மூழ்கடிச்சிட்டாங்க அப்படின்னு உக்ரைன் சைட்லேருந்து ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு. இதை ரஷ்யா இன்னும் உறுதிப்படுத்தலை. பட் ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பலை பார்த்து உலகமே பயப்படும், அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் முறை. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துட்டு இருக்கீங்களே,
இந்த காட்சிகள் ரொம்ப உக்கிரமாக இருக்கும். அந்த நீர்மூழ்கி கப்பலையே மூழ்கிடிச்சிட்டாங்க அப்படின்னு உக்ரைன் அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பட் உக்ரைன் சைட்லேருந்து இந்த ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. உக்ரைனுக்கு டைரக்டாக F-16 ரக அந்த விமானங்கள் இருக்குல்ல, இந்த மிசைல் அட்டாக் பண்ணக்கூடிய விமானங்கள், F-16 விமானங்கள், அதை டைரக்டாக அமெரிக்கா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ உக்ரைன் அதிபர் வந்து இதை வச்சு தான் பெரிய அளவிலான ஆட்டத்தை காட்டப்போகிறாரு ரஷ்யாவுக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இனிமே போர் முழுக்க முழுக்க இஸ்ரேல் ஈரான் அப்படிங்கிற செய்திகளை தாண்டி ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பதிவு செய்வதற்கு வசதியாக அமெரிக்கா மடைமாற்றி கொண்டிருக்கிறது போரினுடைய திசையை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ரஷ்யாவோட S-400 இந்த விமான எதிர்ப்பு ஏவுகணைகள், எப்படி இஸ்ரேலில் அயன்டோம் அப்படிங்கிறது பெரிய அளவிலான பாதுகாப்பு கவசமாக இருக்கோ, அதே மாதிரி ரஷ்யாவுக்கு S-400 அப்படிங்கிற விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் பாதுகாப்பு கவசமாக இருக்குது. இதை வந்து தகர்த்து எறிந்ததாக உக்ரைன் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி. இதை ஏன் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா, 2014 கிரிமியாவை வந்து கைப்பற்றினாங்கல்ல, அதுக்கு பழி தீர்த்து விட்டோம் அப்படின்னு உக்ரைன் சொல்கிறாங்க. உண்மையான காரணம் என்னென்னா சொல்லிட்டா இந்த அடுத்து சொல்கிறேன் பாருங்க. எவ்ஜெனி அப்படிங்கிற ஒரு நபர், இவர் யாருன்னா ஒரு போர் ரிலேட்டடான செய்திகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாளர். இவர் இப்போ இந்த கைப்பற்றி இருக்காங்கல்ல இந்த குர்ஸ்க் அப்படிங்கிற ரீஜியன், யார் உக்ரைன் கைப்பற்றிய ரஷ்யாவினுடைய பகுதி, அந்த பகுதியிலேருந்து செய்தி சேகரித்து கொண்டிருக்கும் போது உக்ரைன் ராணுவம் பிரஸ்ன்னு போட்டிருந்தா கூட இவருடைய உடல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. தொடர்ந்து இதே மாதிரியான பத்திரிகையாளர்கள் தாக்குதலை இஸ்ரேல் நடத்துகிற மாதிரி படுகொலையை உக்ரைனும் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற மாதிரியான தகவலை ரஷ்யா சைட்லேருந்து சொல்லுது. ஆனால் இதெல்லாம் வந்து வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸும் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்கெல்லாம் யாருடைய அடிவர்கள்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ரஷ்யா சார்பு செய்திகளை அவங்க சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை, ரஷ்யாவினுடைய நியாயமான விஷயங்களையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதையே நம்ம சொல்றோம் அப்படின்னா, மிக முக்கியமாக போலந்து நடத்தக்கூடிய நாடகம், போலந்து நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு, போலந்தை முழுவதுமாக கைப்பற்றுவதற்கு ரஷ்யா முயற்சி பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் போலந்தை கைப்பற்றுவது எங்களுடைய எண்ணம் அல்ல அப்படின்னு ரஷ்யா ஏற்கனவே சொல்லிடுச்சு. ஆனால் போலந்தினுடைய ஆயுதங்கள் தான் இந்த போரில் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை இப்போ ரஷ்யா முன் வச்சிருக்கு. அப்போது ரஷ்யாவினுடைய அடுத்த இலக்கு போலந்து அப்படிங்கிறது தெள்ளத்தெளிவாகிறது. ரஷ்யாவினுடைய இராணுவ அதிகாரி ஜிராசினோர் அப்படிங்கிற நபர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த குர்ஸ்க் அப்படிங்கிற ரீஜியனில் இருக்கக்கூடிய ரஷ்ய மக்கள் 2000 பேரை வெளியேற்றிருக்காங்க. பாதுகாப்பு அடிப்படையில் போர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் அவங்க தள்ளி வச்சுருக்காங்க. அவங்கள ஊருக்கு வெளியில் ஏப்பா தள்ளி நில்லுப்பா, போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளவா நீ அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரஷ்யா தன்னோட மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அதை பூரா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உக்ரைனுடைய மக்களை அடிக்கிறதும் அவங்களுடைய நோக்கம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமாங்க, இப்போது உக்ரைன் ஏன் வந்து 897வது நாளில் இவ்வளோ பெரிய வேலையை செய்யுது, அது காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அதிகாரிகள் கூட உக்ரைனில் கிடையாது, அமெரிக்காவிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள். ஸோ அமெரிக்காவினுடைய ஆட்கள் டைரக்டாக இங்கே வந்து பயிற்சி கொடுத்து, உக்ரைனுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அதற்கு பிறகு இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதை அதுக்கு அமெரிக்காக்காரங்களே டைரெக்டாக வந்து இறங்கிடலாமே அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய ஆட்கள் டைரெக்டாக உள்ளே வந்து உக்ரைனில் இறங்கினாங்கன்னா ரஷ்யா தனது ஆயுதங்களை அமெரிக்கா மீதே பிரயோகப்படுத்தும். அதனால தான் அமெரிக்கா ஆயுதங்களை மட்டும் கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $90 பில்லியன் அளவிற்கு கொடுத்து உதவி செய்கிறாங்க. இதை எல்லாத்தையும் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம ஊர் அரசியல்வாதிகள் பாக்கெட்டுக்குள்ளே எப்படி ஒதுக்குவாங்களோ அதே மாதிரி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ஒதுக்கி வைத்துள்ளார் தனது பாக்கெட்டுக்குள்ளே அப்படிங்கிற செய்தி. சரி, இப்போ ஏன் 897வது நாட்டில் சும்மா தேவையில்லாமல் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்குள்ளும் இருக்கும். இங்கே உக்ரைனில் ஒரு தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது, பொது தேர்தல். அப்படி ஒன்று நடத்துனாங்கன்னா ஜெலன்ஸ்கி தோற்று போயிடுவார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. உக்ரைனுடைய மக்கள் வந்து நீ ஒரு தோத்தாங்கொழி, நீ ஒரு காமெடியன்னு தெரிஞ்சு போச்சு, உடனே நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அமெரிக்கா கிடச்ச உடனே, இல்லை இல்லை அப்போ நீ பொது தேர்தலே நடத்தாத, நடத்துனீங்கன்னா உனக்கு பெரிய அளவில் வீக்னஸ் ஆகும், ஆனால் நீ பொது தேர்வு நடத்தணும் அப்படின்னே பேசு, ஆனால் என்ன பண்ணு ரஷ்யாவுக்கான போரை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இரு. அப்போ போர் நடக்குது, அப்புறம் எப்படி தேர்தல் நடத்துறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் தேர்தலை தள்ளி வச்சுட்டே போகலாம், நீயே ஒரு காமெடியான அதிபராக இருந்துக்கிட்டு கலக்கிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அமெரிக்கா சத்தமே இல்லாமல் உக்ரைனுடைய அதிபருடைய காதில் சொல்லி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த வார் அப்படிங்கிறத விட ரஷ்யா நடத்தக்கூடிய ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனில் கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. மேலும் பல்வேறு கட்ட தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது.
மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.